ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். கரூர் மாவட்டம் மணல்மேட்டை எடுத்த தாளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லம்மாள். குடும்ப சூழ்நிலை காரணமாக இவர் தனது 2 வயதிலேயே அந்தமானுக்கு இடம்பெயர்ந்துள்ளார். செல்லம்மாள் பள்ளிக்கு செல்லாமல் தனது தாய் தந்தைக்கு உதவியாக விவசாயம் செய்து வந்துள்ளார். பள்ளிக்கு சென்றவர்களிடம் இருந்து இரவு நேரங்களில் தமிழ் எழுத படிக்க கற்றுக்கொண்டுள்ளார். பின்னர் காமாட்சி என்பவர் கரூரில் இருந்து அந்தமானுக்கு பிழைப்பதற்காக குடும்பத்தோடு வந்துள்ளார். செல்லம்மாள் காமாட்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இருவரும் இணைந்து இயற்கை விவசாயம் செய்து வந்துள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக காமாட்சி இறந்துவிட்டாலும் 10 ஏக்கர் நிலத்தில் செல்லம்மாள் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வந்துள்ளார். ஆரம்பத்தில் காய்கறிகள் பயிரிட்டு வந்த நிலையில் அந்தமானில் உள்ள மத்திய மாநில விவசாயத்துறை சார்ந்த அதிகாரிகளின் ஆலோசனையின்படி தென்னை பாக்கு மரங்களை நட்டு வளர்த்து வந்துள்ளார். தென்னையில் இருந்து கழிவு செய்யப்படும் தென்னை மட்டை உள்ளிட்ட பொருட்களை தென்னை மரத்தை சுற்றி மூடி வைத்து காய்க்காத தென்னை மரங்களை கூட அதிகமாக காய்க்கும்படி செய்துள்ளார். செல்லம்மாளின் இந்த முறையை கண்டு அதிகாரிகளே ஆச்சரியமடைந்துள்ளனர். பின்னர் விவசாயிகளுக்கும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் இயற்கை விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் இயற்கை விவசாயம் குறித்து செல்லம்மாள் பயிற்சி வழங்கி வந்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற விருது விழாவில் பிரதமர் முன்னிலையில் குடியரசுத் தலைவர் கையால் செல்லம்மாள் பத்மஸ்ரீ விருது வாங்கினார். மேலும் கேரள அரசு செல்லம்மாளுக்கு இயற்கை விவசாயத்திற்காக தேசிய விருது வழங்கி சிறப்பித்தது. இது மட்டும் இன்றி சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலகளாவிய மாநாட்டில் இந்திய நாட்டின் சார்பில் விவசாயி செல்லம்மாள் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது சொந்த ஊரான கரூர் வந்த செல்லம்மாள் இந்தியாவில் உள்ள விவசாயிகள் எந்த காலத்திலும் விவசாயத்தை கைவிடக் கூடாது என கோரிக்கை வைத்தார். தென்னமரம் காய்க்கல, காய்க்காத என்ன காரணம்னு பார்த்தா அப்ப அவங்க சொன்னாங்க, இதுக்கு வந்து நீங்க ஊடு பயிரா ஏதாவது பண்ணுங்க. இது வந்து வந்து நம்ம என்னன்னா தமிழ்ல என்ன இது மூடாது போடுங்க. அவங்க இங்கிலீஷ்ல ஹிந்தியில சொல்லி கொடுப்பாங்க, மல்சிங் பண்ணுங்க அப்படின்னு. அவன் மூடாது போட்டு இந்த வேஸ்டா போடுற உரங்கள்ல இலை பத்தி இந்த தேங்காய் மட்டை இது எல்லாம் நாங்கள் வெளியே எரிக்காம எங்கேயும் அனுப்பாம சுத்தி மரத்தில் போட்டு அதை போடும்போது அது ரொம்ப உரமாயிடுச்சு. காய்க்காத மரத்தை 2-3 வருஷத்துல அவ்வளோ சூப்பரா மரம் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சு. காய்க்க ஆரம்பிச்சோன்னா அவங்க ஆச்சரியமா வந்து கேட்டாங்க, கேரி கேள்வி கேள்விலாம் வந்து கேட்டாங்க. கொக்கநாட் போடுற வரைக்கும் வந்தாங்க, இப்படி இருந்த மரம் நீ எப்படி எல்லாம் இது பண்ணுங்க. அதுல எதுவும் நான் பண்ணல, இந்த மாதிரி இயற்கை உரத்தை நான் அந்த வேஸ்டெல்லாம் வெளியே போடாத மரத்துலுக்கு போட்டேன். இந்தோனேஷியா வந்து எனக்கு வந்து கோகனட் போர்ட்ல இருந்து என்னை அனுப்பியிருந்தாங்க. இது மீட்டிங் ஒன்று நடக்குது, எல்லா 22 நாடு வந்துருந்துச்சு. அந்த 22 நாட்டில் இந்தியாவிலேருந்து நான் போயிருந்தேன் அந்த கோகனட் போர்ட்ல மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு. அப்போ பிஸ்னஸ்மேன்லாம் நிறையா வந்துருந்தாங்க இந்தியாவிலேருந்து. நமக்கு நான் இங்கே பல்லாட்டத்துலேருந்து கூட 2 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் விவசாயிங்கிற ஒரே ஒரு குரூப்பில் இருந்து நான் மட்டும்தான். நம்ம அரசு சார்பாக கலந்துக்கிட்டீங்களா? அரசு சார்பாக வந்து நம்மளை கோகனட் போர்டிலிருந்து எங்களை அனுப்பிவிட்டாங்க அரசு சார்பாக தான். சரி, உங்களோட எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வணக்கம். தமிழ்நாடோ நம்ம இந்தியாவோ அந்தமான எதா இருந்தாலும் விவசாயம் முக்கியமாக வேணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும்.